டாடா நிறுவனத்துக்கு ஏர் இந்தியா 18,000 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதால் இந்நிறுவனத்தின் 45,000 கோடி ரூபாய் கடன் மக்களின் தலையில் சுமத்தப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சீதாராம் யெச்சூரி, நாட்டின் சொத்துக்களை ஒன்றிய அரசு இடைவிடாமல் கொள்ளையடித்து வருவதாக விமர்சித்தார். ஏர் இந்தியா 18,000 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளது. டாடாவுக்கு மோடி அரசு அளிக்கும் இலவச பரிசு போன்றதுதான் இது என்றும், பட்டப்பகலில் நெடுஞ்சாலைகளில் நடக்கும் கொள்ளையைப் போல் இது நடந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். டாடா நிறுவனம் 15,300 கோடி கடனை ஏற்றுக்கொண்டாலும் அது மறுசீரமைக்கப்பட்டுவிடும் என்றும், மீதமுள்ள 2,700 கோடி ரூபாயை மட்டுமே ஒன்றிய அரசுக்கு கொடுக்கும் என்றும் அவர் கூறினார். ஏர் இந்தியாவின் மீதமுள்ள 46,262 கோடி ரூபாய் கடனை ஒன்றிய அரசுதான் ஏற்க வேண்டியிருக்கும் என்ற அவர், பொதுமக்கள் தலையில்தான் இந்த கடன் சுமத்தப்படும் என்றும், அதே சமயத்தில் ஏர் இந்தியா வாங்கிய சொத்துக்கள் டாடா நிறுவனத்துக்கு சொந்தமாகிவிடும் என்றும் அவர் கூறினார்.